இந்த ஷார்ட்லிமோட பேரு இடைவேளை. இந்த ஷார்ட்லிம்ல வேலை இழந்த ஒரு ஹஸ்பண்ட் ரொம்ப மன உளைச்சல வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த அவரை ஒய்ஃப் எப்படி ரிலாக்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத ஓபனிங்ல காட்டுறாங்க. இந்த ஷார்ட்லிமோட ஹஸ்பண்ட் ரொம்ப சாஃப்டான கேரக்டரா இருக்காரு, அதனால வேலை போயிடுச்சுன்ற மன அழுத்தத்துல அழுகுறாரு. அவங்கள ஒய்ஃப் வந்து ஆறுதல் படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டான ஒரு வீடாக இருக்குது. இவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறது தெரியுது. ஃபுல்லாக நைட் எஃபெக்ட்லேயே படம் போகுது. இதே வீட்டில் தான் அவங்களோட அம்மா அப்பா அப்புறம் பாட்டி எல்லாமே இருக்காங்க. கூட்டு குடும்பமாக இருக்கிறனால வர சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் சொல்கிறாங்க. படம் ஃபுல்லாக ஒரு ரொமான்டிக்கான ஒரு லவ் ஸ்டோரியாக தான் போயிட்டுருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற லவ் அண்ட் ரொமான்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக காட்டுறாங்க. ஒரு சின்ன வீட்டில் ஒரே ரூமில் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே சேர்ந்து வாழ்கிறனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படிங்கிறதையும் இந்த ஷார்ட் ஃபிலிமில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வயசாகி ரொம்ப நோயில் இருக்க பாட்டி அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்பாவும் அம்மாவும் பாட்டியை கூப்பிட்டு வெளியே போயிடுறாங்க. கடைசியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்க. ஒரு அழகா சொல்லியிருக்காங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா இந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லாரும் போய் பாருங்க. அடுத்த ஷார்ட் ஃபிலிமோட உங்களை சந்திக்கிறேன். திருச்சி குளித்தலை ஆற்றில் பணத்துடன் மிதந்து வந்த பிணம். ஆகஸ்ட் 24 நைட் 12 மணி.